ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அமலன் பேசுகிறேன். நேற்று வந்து நான் வந்து டாப் 10 மார்வல் ஹீரோஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். நிறையா பேர் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்னை ப்ரைவேட்டாக மீட் பண்ணி எஜுகேஷ்னல் வீடியோஸ் பற்றி நிறையா போட சொன்னாங்க. ஐ மீன் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட சொன்னாங்க. அதனால் எப்பயுமே என்டர்டெய்னிங்காகவே போட்டிருந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஆசைக்கேற்ப எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட்டும் போடுவேன், அதே நேரம் நாலேஜ் வீடியோஸும் போடுவேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, மச் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது என்னென்னா, அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர் யார், அவர் எப்படி பவருக்கு வந்தார், அப்புறம் அவர் என்னென்னலாம் செஞ்சார், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. அடால்ஃப் ஹிட்லர் 20 ஏப்ரல் 1889 பிறந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் மேஸ்குலினாக இருந்தார். அவர் என்ன சொல்கிறதுன்னா, அவர் வந்து சின்ன யங் ஏஜ் மினிமம் ஏஜ்லேயே அவர் வந்து ஆர்மியில் சேர்றாரு. அப்புறம் அவர் பார்த்திங்கன்னா, அவர் வந்து சீனியாரிட்டி வைஸ் அந்த நாசி பார்ட்டி மேலே ஃபஸ்ட்டு அதில் இன்வால்வ் ஆயிடுறாரு. அப்புறம் கொஞ்சம் வயசுலேயே அவர் நாசி பார்ட்டிலையும் சேர்ந்துடுறாரு. அப்புறம் கடைசியில் அவர் நாசி பார்ட்டி ஒரு லீடர் ஆயிடுறாரு. ஓகே, எப்படி அவருக்கு அவ்வளோ அந்த லீடர்ஷிப்னு சொல்கிறத விட, அவர் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கர் ஹிட்லர். அவர் ஒரு தடவை ஒரு ஸ்பீச் பேசினார்னா எல்லோரும் அவர் கவர்ந்துருவார். அவர் பின்னாடி அவ்வளோ பெரிய ஆர்மி இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஹிட்லர் கேட்குறாரு, எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ பேர் உங்களை நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு ஹிட்லர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுறாரு, ஒரு சோல்ஜரை கூப்பிடுறாரு. சோல்ஜரை கூப்பிட்டோன்னா, நீ வந்து அந்த மாடியிலேருந்து எட்டு குதி அப்படின்னு ஹிட்லர் சொல்கிறாரு. அந்த சோல்ஜரும் ஓகே சார் அப்படின்னு ஆர்டர் போட்டு அவர் பாட்டு குதிச்சிடுறாரு. இந்த ரிப்போர்ட்டருக்கு பயங்கர ஆச்சரியம், உடனே அவர் எதுவும் கேட்காம போயிடுறாரு. இந்த சின்ன ஹிட்லரோட இன்சிடெண்ட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது அவங்க சோல்ஜர்ஸ் வந்து எவ்வளோ அவரோட ஸ்பீச்சில் கட்டுப்பட்டுருக்காருங்கிறது இதிலே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவர் ஒரு லீடராக ஆனது வந்து 1934. அப்புறம் அவர் வந்து ஜெர்மனோட டிக்டேட்டர் ஆனது 1933 to 1945 தான். அந்த பீரியடில் அவர் எத்தனையோ குடும்பம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வேர்ல்டு வார் டூவையோ ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆக்சிஸ் பவர்ஸுங்கிற வந்து ஜப்பான், இட்டாலி அந்த மாதிரி கண்ட்ரியோட ஜாயின் பண்ணார். ஆனால் என்ன, அவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது வந்து அலைஸ் பவர்ஸ். அவங்க வந்து ரஷ்யா அப்புறம் யூஎஸ்ஏ அவங்க பயங்கர பவராக இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து முடிஞ்சளவுக்கு சண்டை போட்டார். அப்புறம் ஒன்ஸ் வந்து இவர் வந்து பிரிட்டனை நோக்கி அவரோட ஏர்ஃபோர்ஸை அனுப்பினார். அப்புறம் யூஎஸ்எஸ்ஆர் நோக்கி அவரோட ரஷ்யாவை நோக்கி அவரோட லேண்ட் ஃபோர்ஸ் அனுப்பினார். என்னப்போ ஏர்ஃபோர்ஸ் வந்து பெர்முடா ட்ரையாங்கிளில் சிக்கி போயிடுச்சு, லேண்ட் ஃபோர்ஸை வந்து ரஷ்யா துரத்தி அடிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ்னால தான் அவரோட முக்கால்வாசி படைகள் போயிடுச்சு. அதனால தான் அவர் வேர்ல்டு வார்ல தோத்ததுக்கு ஒரு காரணம். அடுத்து நாம் என்ன சொல்லணும்னா, அவர் வந்து சிட்டிசன்ஷிப் சொல்லணும். அவரோட சிட்டிசன்ஷிப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபஸ்ட்டு அவர் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கார். 1889 to 1925 வந்து அவர் ஆஸ்திரியாவோட சிட்டிசனாக இருக்கார். அப்புறம் ஜெர்மனியோட சிட்டிசனாக 1932 to 1945 தான். அவர் ஜெர்மனியாக ஒரு கம்மி வருஷம் தான் இருக்கார். ஆனால் அவர் ஒரு டிக்டேட்டர் ஆகிடுறாரு. சொல்லப்போனால் அவர் ஜெர்மனி சிட்டிசன் ஆகி 1 இயரில் டிக்டேட்டர் ஆகிறாரு. அது வந்து ரொம்ப அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து அவர் எப்படி சாவறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் அவர் எல்லோரும் சொல்கிறாங்க, அவர் வந்து கன் எடுத்து சூசைட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி செத்தாருங்கிறத யாருமே கண்டுபிடிக்கல. அப்புறம் அந்த சூசைட் பண்ண பாடியே ஹிட்லர் தாங்கிறதையே அவர் வந்து அவரோட முதுகெலும்பை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போ நம்ம கடைசியில் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தே ஆகணும். ஹிட்லர் கில்டு. பொதுவாக சொல்லுவாங்க, ஹிட்லர்னால் ஒரு பெரிய கொலகாரன், படுகொலை செய்கிறவன், சைக்கோ கில்லர் இப்படின்னு பல சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ கடைசியாக ஹிட்லர் எத்தனை பேரை கொன்னாங்கங்கிறத பார்க்க போகிறோம். ஹிட்லர் வந்து 6 மில்லியன் ஜூஸை கொண்டிருக்காரு.
ஜூயிஷ் பீப்புள், அப்புறம் 2 லட்சம் ஜிப்சிஸை கொண்டிருக்காரு, அப்புறம் 1 லட்சம் போலாண்ட் பீப்புளை கொண்டிருக்காரு, அப்புறம் 70,000 ஜெர்மன் பீப்புள். அந்த 70,000 ஜெர்மன் பீப்புள் வந்து அவர் கொன்னது வந்து எந்த ஒரு கொள்கைக்காகவும் இல்லை, எந்த ஒரு தவறுக்காகவும் இல்லை. வாரில் சேர முடியாத ஃபிட்னஸ் இல்லாதவங்களை எல்லாத்தையும் வந்து அன்வான்டர்னு சொல்லி அவரே கொண்டிருக்காரு. ஓகே, அப்புறம் வந்து ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன கெட்டது அவங்க ஜெர்மனிக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வாரில் வார் பண்ணார், வாரில் தோத்ததுக்காக 6 பில்லியன் லிவர்ஸ் கொடுத்தாகணும். அப்புறம் வந்து ஜெர்மனி எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா, இது டிசம்பர் 1923 ஒரு யூஎஸ் டாலர் வந்து 9,88,60,000 மார்க்ஸ் இருந்துச்சு. மார்க்ஸ்னால் ஜெர்மனியோட மணி தான் மார்க்ஸு. ஓகே, அப்புறம் கடைசியாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி பல வீடியோஸ் என்டர்டெய்னிங்காகவும் வரும், இந்த மாதிரி நாலேஜாகவும் வரும், இது ரெண்டுமே உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், வி வில் மீட் டுமாரோ.